ஆபத்தில் முடிந்த அதிவேகம். பனை மரத்தில் மோதி சிதறிய கார். இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் பரிதாப பலி. ஜேசிபி கொண்டு இடிபாடுகளில் இருந்து உடல்கள் மீட்பு. அத்தனை வேகத்தில் வந்து மோதியும் அசையாமல் நின்று கொண்டிருந்த பனை மரம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள வாலி நோக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது மாலிக். இவரது குடும்பத்தினர்களான மாமியார் பரிதா பீவி, மனைவி அகமது நிஷா, அவரது குழந்தைகள் 4 வயது மற்றும் 3 வயதான பிள்ளைகள், 8 மாத ஆண் குழந்தை ஆகியோருடன் முகமது மாலிக் தனக்கு சொந்தமான காரில் குற்றாலம் சென்றுள்ளார். சுற்றுலாவை முடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் திரும்பிக் கொண்டிருந்தது. சரியாக சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த கார் அதிவேகமாக வந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய அந்த கார் சாலையோரமாக இருந்த பனை மரத்தில் பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் கார் சுக்கு நூறாக நொறுங்கியது. காரில் பயணம் செய்த மாமியார் பரிதா பீவி, 3 வயது மகள், 8 மாத கை குழந்தை ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த முகமது மாலிக்கையும் அவரது 4 வயது குழந்தையையும் மிகுந்த சிரமத்திற்கிடையே ஜேசிபி மூலமாக காவல்துறையினர் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் மீட்டு வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கடலாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். முகமது மாலிக்கின் மாமியார் மற்றும் குழந்தையின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக கடலாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சாயல்குடி காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். தாடி பாலாஜிக்குள் ஒளிந்திருக்கும் தயவு. தொழிலதிபர் பெனினிற்குள் மறைந்திருக்கும் தொண்டுள்ளம். ஆதரவற்ற குழந்தைகளை வளர்த்து பராமரித்து வரும் நெகிழ்ச்சி. சத்தமில்லாமல் 10 வருடங்களாக சேவை பணி. நடிப்பையும் பிசினஸையும் தாண்டிய இந்த மாமனிதர்களின் வெளியில் தெரியாத